அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு உலகம் ஃபுல்லா நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த 2020 எப்படி இருக்கும்? ஏற்கனவே நம்ம படித்த மாதிரியா, ஏற்கனவே நான் ஜனவரியிலே அதை வந்து படிச்சுட்டேன், நவம்பர் மாதமே சொல்லிட்டேன் இந்த பாதிப்பு வரப்போகுது, இந்த நோயோட அதிகமான பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஜனவரி மாதமே சொன்னேன், ரொம்ப பொருளாதார வீழ்ச்சிகள், மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க, மக்களோட கஷ்டங்கள் வந்து இனிமேல் தான் போகுது, அந்த கஷ்டங்கள் வரப்போகுது இருந்தாலும், ஆனால் இந்த வருஷம் யாருக்கும் சாதகம் இருக்காது, இந்த வருஷம் எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு சாதகமும் வழி பண்ண முடியாது. ஆனால் என்ன, இந்த நோய் தொற்று இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், அதுக்கப்புறமா தான் இது குறையும். ஸோ இந்த 2020 வந்து எவ்வளோ ருத்ர தாண்டவமாக இருக்குன்னு பட்சத்தில் அடுத்தடுத்த வருஷங்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப பிரச்சனை இருக்கு. அடுத்த வருஷம் வந்து இன்னும் சூரியனோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதிகமான வெயில் இருக்கு, இந்த வருஷம் வந்து அதிகமான மழையும் இருக்கும். 2023 வரைக்கும் யாராலும் எதுவும் பண்ண முடியாது, 2023 வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு உலகத்துக்குன்னு சொல்றேன். இப்பவே நம்ம டப்பா எல்லாருக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, என்ன ஆக போகுது இல்ல சார்? பேசிக்லி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொரோனா வைரஸ்னு ஒன்று வந்துச்சு, அதுக்கப்புறம் வெட்டி கிளின்னு ஒன்று வந்துச்சு, அப்புறம் சைனா வந்து பயோவார் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. பொருளாதார ரீதியா நம்ம இந்தியா எப்படி இருக்கும்? இந்தியா இந்த பொருளாதாரம் ரொம்ப அடிபடும், அதுவும் இந்த ஜூலை மாதம் பர்டிகுலராக ரொம்ப அடிபட போகுது. அதே நேரத்தில் 11ஆம் மாதத்துலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல ஒரு நிலைமைக்கு வந்தாலும், 2021 4ஆம் மாதம்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்பாகும். அதே மாதிரி 2021 9ஆம் மாதத்துக்கு அப்புறமா தான் நம்ம இந்தியாவோட பொருளாதாரமே வளர தொடங்கும். அது வரைக்கும் இந்த 1.5 வருஷ காலத்துக்கு இந்த 1 வருஷ காலத்துக்கு யாராலும் எதுவும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டத்துல தான் போகும். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வந்து கொரோனாங்கிறது நம்ம எதிர்பாராம வந்த நோய் தான். சோ இந்த மாதிரி வேற ஏதாவது நோய்கள் வருமா? சொல்றாரு இப்போ வந்து இந்த கொரோனா